கவலையற்றவர்களாய் இருக்கும்படி நான் விரும்புகிறேன். I would have you without carefulness. நம்மளாத கர்த்தர் நேசிக்கணும் கேமத்தேமே. விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருப்பானோ என்ற நான் கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறேன். He that is unmarried careth for the things that belong to the Lord, how he may please the Lord. விவாகம் நேத்தா சுவாமின் வாசிகே காரண சலகனவா. விவாகம் இல்லாதவன் கர்த்தரே எப்படி பிரியப்படுத்தலாம் என்று நினைத்து கர்த்தருக்குரிய காரியங்களே அவன் மிகவும் கவனமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். He that is unmarried careth for the things that belong to the Lord, and in the same manner he wants to please the Lord. விவாக நவூதனத்தே சுவாமின் வாசி சதுடு கரன்னு கேசேத கே சுவாமின் வாசி காரணாகன சலகன்னே. வசனத்தில் விவாகமான புருஷன் மனைவியை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று நினைத்து மனைவிக்காக கவலைப்படுகிறான். இல்லாவிட்ட நல்ல குழம்பு கிடைக்காது. In verse 33 we see the one who is married, he careth for the things that are of the world, how he may please his wife, otherwise he will not receive any good thing from her. Vivahu kise vivahu tanate bharya satru karanne kise dikya loke karana gana salakanne aval manavika avuta honda devala penne kavala padugira. So he is always caring for the wife. Bharya gana salakana 34th vasanathil manavi purushanukkaga kavala padugira. And verse 34 says that the wife careth for the things of the husband. Tisatrani pade bharya purushay karana gana So they have chaos between the two of them. டிபார்ஷ்வேட்டமே கரதருதுங்க. என்னதே உண்போம், குடிப்போம், புசிப்போம், பிள்ளைகளை எப்படி வளர்த்துவோம், பிள்ளைகளை எப்படி ஆளாக்குவோம், எப்படி வீடு வாங்குறது, எப்படி கார் வாங்குறது என்று சொல்லி அவர்கள் மிகவும் மிகவும் கவலைப்படுகிறார். So both the husband and wife are seen with burden, with chaos. What shall we eat? What shall we drink? What shall we put on? How can we bring up our children? How can we educate them? How can we buy a house? How can we buy a car? And so on. சுவாமி புருஷா பாரியாவ தெதினாம கர்தர் பத்தினா உன் கனசலு வேணுமா அப்பகே தருண அதடி கரகன்னே கேசே. ஊழியக்காரன் கவலையற்றவனாக காணப்பட வேண்டும். But a servant of God should be seen without any such care. தேவதாசியா கனசலு நோவிசி மாம்சத்துக்குரிய என்னத்தை உண்போம், குடிப்போம், புசிப்போம் என்ற மாம்சத்துக்குரிய மனுஷனுக்குரிய கவலை இல்லாதவனாக ஊழியர்கள் காணப்பட வேண்டும். A servant of God should be seen without any human care, without any human burden and any care, and he should not be worried what shall I eat, what shall I drink, what shall I put on, and so on. தேவதாசியா மனுஷ்ய கனசலுவீம் கர்தர பிரச்சனவலின் தரவே சிட்டியுதுய் கண்ணி முன்னே பொன்னே பொன்னே மனவாத இருந்தாதான் உங்களையும் கவலை இல்லாத ஒரு ஜீவியத்தில் நடத்த முடியும். It's only when we are seen many without any such care and burden we can guide you into that careless life. லௌகிக பர கனசலுவீம் ஆதிதேயின் தரவு உத்பமனை எவனி ஜீவிதக்கர ஒபட மக பென்விமட ஹகிவானே. தேவனுக்கு மகிமை. Glory be to God. தேவனாசிரி ஸ்துதி. நீங்களும் கவலையற்றவராக மாற்றப்பட்ட மனதில் பரிசுத்தம் உள்ளவராக காணப்பட வேண்டும். You too should be seen as ones who have holiness in the mind and without any such care and burden. ஒபத் ஒபகே மனசை பரிசுத்தபாவே அதுவ எவனி பரக் கனசலுவீமக் நமதி ஸ்துதி. கவலை இல்லாத ஜீவியம் செய்யும்படியாகவும் தேவனே மட்டும் பிரியப்படுத்தி தேவ சித்தம் செய்யும்படியாகவும் நாங்கள் விவாகம் செய்யாமல் கர்த்தர்க்கென்று ஊழியம் செய்கிறோம். That is why we are not married, we live serving the Lord in this manner in order that we may have that holiness in the mind and that we may please the Lord and do God's will. சிதே பரிசுத்தபாவே அதுவ தேவ கேமத கர்மின் சேவை கர பிணிச மே பாது ஜீவிதயக் கராவி கேபவீமட்டி. கடைசியாக 38ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். And lastly you try to read verse 38 and see. திசாட்டுனி பதிகிய பலதி. இப்படி இருக்க அவள விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான். கொடாமல் இருக்கிறவனும் அதிகம் நன்மை செய்கிறான். It says so then he that giveth her in marriage doeth well, but he that giveth her not in marriage doeth better. மெசே விவாகர தினத்தனத்தே யாபதக்கராய் விவாகர நொதனத்தனத்தே இதுவடாய் யாபதக்கராய் தேவனுக்கு மகிமை. Glory be to God. இவ்விதமான தெய்வீக பிரமாணங்கள் இருக்கிறபடியினால் So in this manner since such divine laws are in existence மெவெனி தேவாஜ்ஞா பவதின பரி பரலோக ராஜ்ய நிமித்தம் For the sake of the kingdom of God ஸ்வர்க ராஜ்ய நிமித்தம் பரலோக ராஜ்ய பரலோக ராஜ்யம் சொன்னால் என்ன? You go on saying for kingdom of God, what does it mean after all? ஸ்வர்க ராஜ்யை கீர்த்தி அதஹஸ்வன்னே குமார் எருசலேம் சியோனே வெளிப்படுத்து. It signifies Zion and New Jerusalem. நவரெருசலேம் சாசியோன புதிய எருசலேம் சியோனுக்காக. Zion is for New Jerusalem. சியோனஸ் ஆ நவரெருசலேம் நிசா. நாங்கள் அன்னகராக இந்த ஊழியம் செய்கிறோம். We are doing this ministry being as eunuchs. நபுன்சகன் லெஸ் சேவே கரன்னே. ஆனால் சிலர் என்ன சொல்கிறார்கள்? But what do some people say? சமாரன் கியானி மனுவாது. முதலாம் தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதலாம் வசனத்தை எடுத்து Taking 1 Timothy chapter 3 verse 1. 1 Timothy 3:1.
அங்க கங்காணியை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read about the deacon there. This is a true saying. If a man desires the office of a bishop, he desires the good work. යම් කිසි කෙනෙක් සභාවේ ප්‍රධානකර කැමති වෙනවා නම් හොඳ රැකියාවට ආශාවෙයි. ආගයල් කංගාණියානවන් කුච්චන් ചാත්‍රපඩාත්වෙන ඔරේ මනවියුඩ පුරුෂනමයි இருக்க வேண்டும் என்ற வசனத்தை எடுத்து. So quoting this verse from 1 Timothy chapter 3 verse 2, a bishop then must be blameless, the husband of one wife. පරින්තම තුනනි පරිච්ඡේ දෙවෙනි පදේ උට අදක්වමින් එහි නායකතමේ නිර්දෝෂ වූ එක භාර්යාවට පුරුෂයාව සිටියු යන පදේ පෙන්වනවා. කල්යාණම් පන්නිතාන් ආගමෙන් සොල්ලුගරාර. There are people who say if you are to serve the Lord you have to get married. ඔවුන් කියන්නේ සේවය කිරීම සඳහා එක භාර්යාවක් සිටිය යුතුයි. වසනම් සොල්ලුගරද? This is what the word of God says. දේ වචනේ කියන්නේ නේද? අංගාණියානවන් ඔරේ මනවියුඩ පුරුෂනායි ඉරකනවා. The bishop should be the husband of one wife. සභාවේ නායකතමේ එක අදලට විලක්කම් එන්න. So what is the definition of the explanation for this me arthakathane kumanda pachala edangalukku ponal when you go to some places samara thangalukku give it hallilumoda ezhuthi vechirukku now on the wall in our church these verses are written there appa bithivala bible pathana paadarechellam veliya kalachi podunga you remove your slippers outside when you come in athulode pivise di paavan galava damanna oruthan verra now a person comes in kene kenama avanda kaalile serpu illa he has no slippers auge depai paavanne ambadikara பாதரட்சை எல்லாம் கழட்டி போடு But the poster says you remove the slippers when you come in. දැයතන සඳහන් වෙනවා පාවහන් ගලවා දමන්න. අවනක කාල් සෙරුපේ ඉල්ල. But he has no slippers there. නමුත් උඩ පාවහන් නැහැ. උඩනේ අවන් බාටා කඩේకి போய் செருப்பல வாங்கி போட்டு நடந்துட்டு வர்றான். And immediately he goes to a shop, buys the pair of slippers and comes here. செருப்பு කඩේට ගොස් ඒ செருப்பு මිලදීගෙන ඔව් දැන් පාවහන් පැනලගෙන පැනගෙන. එහෙනම් ඉපදී செருப்பு වාංගිනේ. So when we ask him why did you buy a pair of slippers? ඇයි මේ පාවහන් ඔබ මිලදීග? එළිදි වෙච්චක පාදරක්ෂිය කළටි පොඩෙන්ද. So see what's written here. You have to remove your slippers when you come in. බලන්න මේ ස්ථානේ මොනවද ලිල තියෙන කියලා පාවාන් ගලවන්න කියලා. ආදී සරිපිල්ලා වට නී සරිපු වාංගි පොට්ට වන්ද කලටි පොට්ට උල්ල වරණමෙන් අර්ථමා. So does it mean that simply because you don't have the slippers in your feet that you have to buy a pair, wear them and come here and remove them and come inside? මින දාස්වානේ ඔබ ගොස් සාවාන් මිලදී කියන ඒවා පැනදගෙන ඇවිත් ගලව ඇතුල් වෙන්න ඕනේ යන්නද? பாதரட்ச இருந்தா கழட்டி போடு இல்லாவிட்ட உள்ளவா If you don't have a pair of slippers you just come in but if you do have you remove them and then come in பாவன் නැත්නම් කරදර වෙන්න එලසෙම් පැමිණෙන්න பாவன் තිබෙනවා නම් ගලවා දමා පැමිණෙන්න நீ விவாகம் செய்தால் ஒரு மனுவீடு புருஷனா இருக்கணும் ரெண்டு மூணு மனுவீடு புருஷனா இருக்க கூடாது என்ற அர்த்தம் This is what it means if you are a married person you should be husband of one wife you should not have two or three wives මිනා දාස්වානේ ඔබ විවාහකෙක් නම් එක භාර්යාවයි සිටියොත්ේ භාර්යාවන් දෙතුන් දෙනෙක් නෙමෙයි මනවි இல்லාවිටා If you don't have a wife භාර්යාවක් නැත්නම් මේ මනවිය තේඩාද செருப்பு තේඩාද You don't seek a wife you don't go looking for a pair of slippers භාර්යාවක් සොයන්න එපා செருப்பு සොයන්න එපා இந்த වසනතේ வைத்து கல்யாணம் பண்ணி நாதாம் ஊழியம் ஊழியம் என்று சொல்கிறார்கள் They quote this verse saying this is you have to get married in order to serve the Lord and it is all right for you to get married මේ පදේ ගිනර දක්මෝන් කියන්නේ අනිවාර්යෙන් විවාහකයෙක් වෙන්න ඕනේ කියලා. ඉජ පිසාසනුඩේ තන්ත්‍රම් This is the deceitfulness of the devil මේ යක්ෂයාගේ ප්‍රයෝගය. සත්‍යයේ පැති උන්මේල ඉඳන් උඟල විලක්කුපටියாக பிசாசானவன் தந்திரமாக கிரியை செய்கிறான் We can see the devil working craftily cunningly in order for you to misunderstand the word of God ඔබ දේ වචනේ වර්ධවත් ඉරුම් ගැනීම සඳහා කොයිතරම් කෛරාටික ලෙස යක්ෂයා ක්‍රියා කරයිද මීකා නාලාම අධිකාර 11 ව වසනතේ වාසිකුම්බෝදේ When we read Micah chapter 4 verse 11 මීකා 4:11 Zion தீட்டுப்படுவாளாக Let Zion be defiled Zion எங்கள் கண்கள் அதை பார்ப்பதாக என்று சொல்லி अनेक ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடி இருக்கிறார்கள் Many nations are gathering against you saying let our eyes behold that Zion be defiled ஓ ஜாதி நம்முடைய விரோத ராஷ்ட்ரசிட ஏ கிழட்டு கொரும் லபாவாயாய் කියනවා Zion உபதேசம் தீட்டுப்பட வேண்டும் The doctrine of Zion should get defiled Zion ஏ தர்மய தூஷ்யவீதி ஓ மனதிலெல்லாம் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியாது என்று சொல்லி ஜனங்களே தீட்டுப்படுத்த வேண்டும் He wants to defile the people thinking that it's very impossible to live holily in the mind மனசை பவித்ரத்தை கரம் ගැනීම නොහැකි බව සමහරුන් පවසනවා மனுஷன் தானே அவன் பலவீனன் தானே குறவுள்ளவன் தானே மனதில் பரிசுத்தம் இராவிட்டால் என்ன என்று சொல்லி தீட்டுப்படுத்த பிசாசானவன்
பிரயாசப்படுகிறான். This is how the devil is working vehemently in order to deceive the mind of the people of God, saying, after all, he is just a human, he is a man, and after all, what's wrong if he is living without holiness in the mind and bringing such thoughts into man? He wants to defile man. மனுஷ துருளை மேவ மனுஷக துருளகம் ஒபடே பரிசுத்த ஜீவித கத கரன்ன பே ஏனிசா ஏசே பவசமி யக்ஷ ஒப கபிரலேச ஒபகே சித தூஷகிரிம உற்சாக கரனவா பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. No man can see the Lord without holiness. சுத்தகமனது கிசுவேக் சுவாமின் வஹன்சேனு தக்கன. அனிபடினா தேவஜனமே அதனால நேற்றுக்கு சொன்னேன் உபதேசத்திலும் நீ வேர்பட்டு ஜீவிக்க வேண்டும். That is why dear people of God, even yesterday I told you that when it comes to doctrines too, you have to live a life of separation. மேனி சமமே இவேகிவே வெண்வுனாவு ஜீவித கதகல யுதுயி ஏ சுத்தகம பாத்வாகினே அன்சல. ஒருவருமங்களே ஏமாற்றலாகாது. Nobody must deceive you. கிசுமக்கினே கொப நுரவட்டு யுதுயி. அனபடியினால் விவாக ஜீவியம் இல்லாமல் ஜீவிக்கிற ஜீவியமே மேன்மையான ஜீவியம். Therefore it is the life most superior, the life you live without getting married. விவாக ஜீவித கதகிரீம ஸ்ரேஷ்ட எககி. தேவனே பிரியப்படுத்தபடியாக நாங்கள் விவாகம் இல்லாமல் ஜீவிக்கிறோம். We do live an unmarried life in order to please the Lord. அவிவாக ஜீவித கதகரன்னே சுவாமின் வாஞ்சே பிரசன்ன கரன பிரிசாய். எங்களுக்கு மாம்சத்துக்குரிய ஒரு கவலையும் இல்ல. We don't have any carnal cares. மானசிக கனசலுகி கவலைகள் எல்லாம் நீங்க தான். Our all our care is you. அபகே கரதர ஒப கனாய். பரிசுத்தமே எங்கள் கவலை. It is your holiness which is our burden and worry. அபகே சுத்தகம கன தம்மை அப கரதர பார்க்க. நாங்கள் ராத்திரியில் தூங்குறதில்ல. We don't sleep in the night because of you. Obanisapi rata nidagannitne. Engalkaga nangal jeevikrom. We are living for you. Obanisapi jeevat. Engalkaga nangal jeevikiradilla. We don't live for ourselves. Apa jeevatvana apa udeshanu. Engalkaga jeevikiradilla. We don't live for the sake of money. Mudalnisa jeevatvanine. Engalku panam kadachal ungalku than. When we get money it is all spent on you. Mudal labuna thoba udeshai viyadak karana. Engalku panam kadachal serthu vekkrom. We do get money and we collect them and keep. முதல்ல லபன விட்டு எகத்து கரத அபனம. ஒரு ஏக்கர் land வாங்குறோம். And we buy an acre of land. அக்கரே கிடமா தான. யாருக்காக? For whom is that? கௌரன் சந்தாத. உங்களுக்காக. It is for you. உபதேசம். எங்களுக்கு? Is it for us? உபதேசம். இப்ப கொக்காவில வாங்கி போட்டாச்சு. யாருக்காக? Now we have bought the land in Kokkavila. For whom is that? கொக்காவில மிலதி காத்தே கௌரன் உபதேசாத. யாருக்காக? For whom was it bought? கௌரன் உபதேசாத. ஜோய் பிச் இறந்து விட்டார். அவ உடனே அவரோட வீட்டுக்காரருக்கு தூக்கிட்டு போயிட்டாங்களா? Pastor Joy Fitch has passed away. So after his departure, did his family members take that land for themselves? Pastor Joy Megi oge ஞாதி இவர பெயர்கின கியாது? பாருங்க. பிதாக்கள் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறது போல நாங்கள் பிதாக்களாக இருந்து உங்களுக்காக சொத்து சேர்க்கிறோம். Just like how the fathers possess and have gathered the property for the sake of the children, we who are your fathers, we gather the property for yourselves. பேவரும் தமுன்கே தானிய வாஸ்துவ தருவன் வெனுவின் ரக்ஷாக ரக்ஷா கர்கானாசே அப்ப செமதனாம ஒப வெனுவின் மேசியா லகத்து கர்கானா. எங்களோட கவலை நீங்க தான். So our worry anxiety is all you. அப்பகே கனசலுவீம கர்தர பத்தின ஒப உபதேசம். That we you should come and sit with all comfort. Obas obo you sit na pini sir. Convention-ku 3 naal thanganam. That you should be able to stay during the convention all those 3 days. Obas rasimaada saabagive davas thunam navathina pini sir. And this place is not enough. Amut me idamadi. Adukaga naangal ungala da ungal neenga da engal kavale. So you are worrying. Oba thamai apage kana saluvi kardare patti. If I did have a family. Mada paul oxidiana. Enakku oru manavi pillagal irundal. If I had a wife and children. பிரிந்தாக் தருவான் சரியா கரெக்டா பணம் எல்லாம் சபைக்கு போட்டா அவள எல்லாம் என்ன காதகரி பிடிக்கும். If I will cast all the money I get upon the church, what will they do? They will take me by my ear. மம்ம மே இது லபின சாலி சியாலம சபார்வேதம் கரனவன அவன் மகே கனேங்க அத கண்ணவன். நான் சொன்னே ஒரு ஆளை பார்த்து. I looked at a particular person and told like this. மே கேலிக் திச பலாகிவா. பிரதர் உங்களுக்கு கொஞ்சம் வசதி இருக்கு இல்லையா? Brother, you have so much comfort. ஒபட பாசுகான் தீனவனே இது. தம்பி குடும்பம் பாருங்க. கஷ்டப்படுறாங்க. See your brother's family is suffering so much. ஒபகே பால சகோதரர்க்கு பவுல போய் தரன் துக்கினினவா. ஒரு வீடு வாங்கி கொடுங்களே. Why don't you buy a house for him? புடிகியா கரந்தேன்னு புலுவாங்க. சாதிபதி ஆயிட்டாரு. He has become a millionaire. தன் மௌ லட்சபதி. Business. He is having a very good business. கொந்த வியாபாரம். அவன் ஒரு அப்பாவி. But the other person was all a poor innocent man. அனி தனத்தா திலிந்து அஹிசக மனுஷ்யக். அதே நேரத்துல அவர் ஒரு தூங்கு மூஞ்சியா. At the same time he is a very lazy man. ஏ வகையம கம்மலி கேனே. எப்படி ஆகட்டுமே? So let the matter be so. தத்வே கேசே. விசுவாசி. But they are all believers. பேதிலிவாந்தே. வாடகை வீட்டு கடந்து கஷ்டப்படுறான். He is living in a rented house and he is suffering a lot. குலி நிவசக துக்கு விந்தினம். ஒரு வீடு வாங்கி கொடு.
So I told him to buy a house for his brother. சகோதரியா கியா கரந்த. அவர் சொல்றார் நான் வாங்கி கொடுக்கலாம் பாஸ்டர். ஏ மனைவி அந்த கழுத்து வெட்டுவாங்க. He said pastor I can buy a house for him but my wife will chop my head off. பாஸ்டர் அவர் கியா கரந்தனிக்க ஏட்டி தியாக் நிமே. நமூத் மகே பாரியா மகே பெல்ல கபாய். உங்கட முகம் பார்த்தா அப்படிதான் எனக்கு தெரியும். I can when I see your faces also I can imagine that same situation in your house. அவங்க மூணு பலத்தி எவனிமே தத்துவம் பிரதர்ஸ்த. If I had a wife, மட்ட பாரியா வசதி. எனக்கு ஒரு குடும்பம் இருந்தா. If I had a family, தரு பவுலாக்கிய. எனக்கு காசு நான் இப்படி சபக்காருக்கு கொடுத்துட்டே இருந்தா என்ன மனைவி என்ன செய்யும்? ஐயா பெட்டியும் பிரமாணம் எடுத்து போய்டுங்க வீட்டுக்கு. If I take all the money that I get and put it on the church, spend it on the church, my wife will tell me to take the suitcase and go home. மட்ட லபன சீலும் சாலி சபாவு சவிதம் කරනனா மகே பாரியா மட்ட கேய் දැන් ඇති பெட்டியா தரන් ගෙදර යන්න. முதல் அப்படிப்பட்ட ஊழியர்களை கிடைக்கணுமே. You should get such servants of God. ஒபடி வேணி தேவசேவகன் லபினமா? சந்தோஷப்பட வேண்டாமா? Shouldn't you be happy over this matter? அதுக்கு நீங்க ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாமா? Shouldn't you be praising God for this? அப்படிப்பட்ட ஊழியர்களை தந்தபடினால் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Let's all praise God for giving us such servants of God. அதனாலதான் எங்களுடைய மாம்சத்தில் கரப்படாது படிக்கும் நீங்களே எங்களுடைய கவலைகளாய் இருக்கிறபடியினால உங்களுக்காக நாங்கள் அன்னக பிரதிஷ்டையில் இந்த ஊழியம் செய்கிறோம். That is why in this being eunuchs we do this service for the Lord in order that we will not be spotted in our flesh and that you may be our care and burden.